என் இனிய அன்பர்களே வணக்கம் தமிழ் இலக்கியத்தில் பெரிய புராணத்தில் இன்று நாம் பார்க்கப் போகும் மெய்யடியார் முனை அடுவார் நாயனார் பழங்காலத்தில் வீரத்தில் சிறந்த சிலர் அங்கங்கே தம்மோடு வேறு வீரர்களையும் தொகுத்து அவர்களுக்கு தலைவராக இருந்தார்கள் அரசர்களுக்குள் போர் மூண்டபோது அவருள் யாரேனும் தம்முடைய உதவியை வேண்டினால் அவர் கட்சியில் சேர்ந்து போர் செய்து வெற்றி உண்டாகும்படி செய்வார்கள் திருக்கோவலூரில் இருந்த மலையான் திருமுடி காரி என்னும் வல்லல் அவ்வாறு விளங்கிய பெரும் மரவன் அவன் எந்த அரசருக்கு துணையாக போகிறானோ அவர் பங்கில் வெற்றி உறுதி என்ற நம்பிக்கை அக்காலத்து மக்களுக்கு இருந்தது சங்க நூல்களில் சோழன் மறவன் பாண்டியன் மறவன் என்று சிலரை குறிப்பிடுவார்கள் சோழனுக்கு படைத்துணையாக செல்லும் வீரன் பாண்டியனுக்கு படைத்துணையாக செல்லும் வீரன் என்பதே அத்தொடர்களின் பொருள் மலையான் திருமுடி காரி தம்முடைய படையுடன் பேரரசர்களுக்கு துணையாக சென்று போர் செய்து அம்மன்னர்கள் தரும் பொருளை உடன் வந்தவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பான் எஞ்சியவற்றையெல்லாம் தன்னை பாடி வரும் புலவர்களுக்கும் வறியவர்களுக்கும் கொடுப்பான் அவனுடைய வீரம் அவனது வல்லல் தன்மையை வளர்க்கும் காரணமாக இருந்தது அவனுடைய வீரத்தை விட வள்ளல் தன்மையே சிறந்து நின்றது அதனால் அவனை கடையேழு வள்ளல்களில் ஒருவனாக வைத்து பாராட்டினார்கள் சான்றோர்கள் இதே முறையில் ஒரு நாயனார் வாழ்ந்தார் காரி புலவர்களுக்கு ஈந்து வள்ளல் என்னும் பெயர் பெற்றான் காரி இந்த நாயனாரோ சிவனடியார்களுக்கு வழங்கி நாயன்மார்களுக்குள் ஒருவரானார் சோழ நாட்டில் பாடல் பெற்ற சிவத்தலங்களில் ஒன்று நீடூர் சோலைவளம் வயல்வளம் நீர்வளம் நிரம்பியது அவ்வூர் அங்கே வேளாளர்களுக்கு தலைவராக ஒரு பெருமகனார் இருந்து வந்தார் அவர் பெரிய வீரர் சிவனடியாராகவே தோற்றம் அளிப்பார் சிவபெருமானுடைய திருவடியாராக சிறந்து நின்று அடியார்களுக்கு வேண்டும் பொருள்களை வழங்குவதில் இன்பம் கண்டார் தம்முடைய பகைவர்களோடு போரிட்டு எதிர்நிற்க மாட்டாமல் தோல்வியுற்ற மன்னர்கள் அவரிடம் வந்து தமக்கு துணையாக வரவேண்டும் என்று வேண்டுவார்கள் அவருக்கு இத்தனை ஊதியம் தருவோம் என்று பேசுவார்கள் அவர் தம் நண்பர்களை கூட்டி கூலிப்படையாக சென்று அவர்களின் சார்பில் போரிட்டு வெற்றி பெறச் செய்வார் அதனால் இன்புற்ற மன்னர்கள் அவருக்கு நிதியமும் பெறபொருளும் வழங்குவார்கள் அவற்றை எடுத்து வந்து தம் ஊரை அடைந்து அடியார்கள் உள்ளம் குளிர அவற்றை வழங்குவார் அவர்களை வரவேற்று உபசரித்து விருந்தரித்து வழிபடுவார் அவருடைய வீரம் மன்னர்களால் பாராட்டப்பெற்றது அவரது வன்மை அடியார்களின் புகழுக்கு உரியதாயிற்று அவர் சிவபக்தி மக்கள் உள்ளத்தை கவர்ந்தது மிகச்சிறந்தவர்களாக விளங்கும் பெரியவர்களை இயற்பெயரிட்டு அழைப்பது மரியாதை குறைவு என்ற பழங்காலத்தில் நினைத்தார்கள் வேறு ஏதேனும் காரணப் பெயரிட்டு கூறுவார்கள் நாளடைவில் அவர்களுடைய இயல் பெயர் வழக்கற்று போக பின்னாலே வந்த சிறப்பு பெயரே நிலைத்துவிடும் பல புலவர்களின் இயல் பெயர்கள் நமக்கு தெரியாததற்கு இதுவே காரணம் இந்த நாயனாருடைய இயல் பெயரும் அந்த முறையில் வழக்கில் இல்லாமல் போயிற்று போர் எதிரிகளை அடுவதை ஒரு தொழிலாக ஏற்று அதனால் வரும் ஊதியத்தை கொண்டு அடியார்களை உபசரிக்கும் தொண்டு செய்து வந்தவர் அவர் ஆதலின் அவருடைய தொழிலால் யாவரும் முனை அடுவார் என்று அவரை குறிப்பிட்டு வழங்கலாயினர் பிறகு இயற்பெயர் மறைய அதுவே நிலைத்துவிட்டது இன்று முனையடுவார் நாயனார் என்பதே தொகை முதலியவற்றில் பதிந்துவிட்டது வீரத்தால் பொருள் விளைத்து அப்பொருளால் சிவப்புண்ணியம் விளைத்த முனையடுவார் மன்னரும் அடியவரும் போற்ற நெடுநாள் வாழ்ந்தார் அவருடைய தொடர்பால் வெறும் கூலிப்படையாக இருந்த வீரர்களும் இறைபனிப்படையினராகும் புண்ணிய பேற்றை அடைந்தனர் இத்துடன் முனையடுவார் நாயனாரின் வரலாறு நிறைவுற்றது நாளை இன்னொரு நாயனாரோடு இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்